மோகன்ஜி ஒரு வித்தியாசமான டைரக்டர் சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை அது மற்றவங்க சொல்றதுக்கு பயப்பட்டுட்டு ஊரோட ஒன்றி போயிடலாம்ங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து படம் எடுத்திருக்கார். தமிழக அரசு தனக்கு எதிராக அல்லது தங்களுடைய சித்தாந்தத்துக்கு அது தவறான சித்தா மதவாதம் அந்நிய மதங்களுக்கு அடிமையாக இருந்தாலும் கூட அதை எதிர்த்து யாருமே குரல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நடிக்கிறாங்க இன்னும் பார்த்தால் திரு மோகன்ஜி ஒரு ரெண்டு நாள் முன்ன ஒரு நாலு நாள் முன்னாடி பேட்டியில் எனக்கு அடுத்த படம் வந்து ஒரு பிரைவேட் இன்னொரு பெரிய நிறுவனத்தோட புக் பண்ணியிருந்தேன் அவங்க இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் ஆகாதனால இன்னொரு படம் சொந்த படம் எடுக்க போகிறேன் இதே மாதிரி அப்படின்னார் அதை தடுக்கிறதுக்காக பண்ணுறாங்களான்னு தெரியல ஆனால் ஒன்று உங்களுக்கு ஒருவரை கைது செய்யணும்னு சொன்னால் அவர் மீது போடப்படும் பிரிவுகளில் ஏழு ஆண்டு அல்லது அதற்கு மேலும் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருந்தால் மட்டுமே கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளை கொடுத்திருக்கு ஸோ இப்படி இருக்கிறப்ப இவ இந்த திமுக வேண்டுமென்றே அதாவது இறை நம்பிக்கை அல்லது பாஜக ஆதரவு அந்த மாதிரி இருக்கவங்களை மாத்திரம் பண்ணுது இந்த லட்டு சர்ச்சையில திமுக ஐடி விங்க சேர்ந்த பல பேர் லட்டு வந்து வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு போயிட்டு போடுறாங்க பீஃப் லட்டுன்னு கிண்டல் பண்றாங்க ஆக்சுவலாக அந்த அறிக்கையை நீங்கள் டெக்னிக்கல் அறிக்கையை எடுத்து பார்த்தால் அதாவது நெய் அப்படின்னு விற்கிறப்போ அதில் சில பொருட்கள் ஆட் பண்றதுக்கு நேஷனல் டெய்ரி போர்டே அலோவ் பண்ணியிருக்கு இந்த இதே விஷயம் இவர் இருக்கலாம்னு தான் சொன்னார் கேரளாவில் பிஜே கொரியன்னு சொல்லிவிட்டு ஒரு முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ முஸ்லீம் கடைகளில் விற்கப்படும் உணவுகளில் இப்போ கூல்ட்ரிங்கிலெல்லாம் கூட கருத்தனை மருந்து சேர்க்கப்படுகிறதுன்னு சேர்க்கப்படுகிறதுனே சொன்னார் அவருக்கு அடுத்த நாளே கே இது கேரளா ஹைகோர்ட்டில் உங்களுக்கு பெயில் கிடச்சிது ஸோ வெறும் பேச்சுக்காக யாரையுமே கைது செய்கிறதுங்கிறது அர்த்தம் இல்லை நில்வன் நேரங்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடன் நினைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார் கைது செய்த சில மணி நேரங்களாகவே பார்த்தீங்கன்னா அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார்னோ சொல்லலை எங்கே அவர் கைது செய்யப்பட்டு எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தாருக்கும் தெரிவிக்கப்படலை இது குறித்து வந்து அசோத் அமன் ஒரு கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருந்தார் இப்போ தான் அதுக்கான கைதுக்கான காரணமே வெளியாகியிருக்கு பஞ்சா பழனி பஞ்சாமிர்தம் அதை பஞ்சாமிருத்தம் கருத்தழி மருது வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை அவர் சொன்னதனால் இந்த கைது வந்து நடந்திருக்கு அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு இது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை ஆக்சுவலாக அது கூட ஊகங்களாக தான் சொல்லப்படுது நீங்கள் சொன்னது அவருடைய பே பேச்சோ இல்லை ட்வீட்லையோ அதை என்ன சொல்லியிருக்காருன்னா பிரபல இல்லை இல்லை பிரபலமான ஒரு கோவில் பஞ்சாமிரத பிரசாதத்தில் கலப்பதாக ஒரு ரூமர் இருக்கிறது தான் சொல்லியிருக்கார் நேரடியாக பஞ்ச பழனின்னு சொல்லலை உறுதிப்படுத்த தகவலாகவும் சொல்லலை ஒன்றே ஒன்று உங்களுக்கு ஒருவரை கைது செய்யணும்னு சொன்னால் அவர் மீது போடப்படும் பிரிவுகளில் ஏழு ஆண்டு அல்லது அது அதற்கு மேலும் தண்டனை கிடைக்க இருந்தால் மட்டுமே கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளை இப்படி திமுக வேண்டுமென்றே அதாவது இறை நம்பிக்கை அல்லது பாஜக ஆதரவு அந்த மாதிரி இருக்கவங்கள மாத்திரம் பண்ணுது இப்போ இப்போ இவர் பேசுனது தவிர இப்போ உதாரணமாக உங்களுக்கு வந்து இந்த லட்டு சர்ச்சையில் திமுக ஐடிவிங்கை சேர்ந்த பல பேர் லட்டு வந்து வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு போயிட்டு போடுறாங்க பீஃப் லட்டுன்னு கிண்டல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அந்த அறிக்கையை நீங்கள் டெக்னிக்கல் அறிக்கையை எடுத்து பார்த்தால் அதாவது நெய் அப்படின்னு விற்கிறப்போ அதில் சில பொருட்கள் ஆட் பண்ணுறதுக்கு நேஷ்னல் டெய்ரி போர்டே அலோவ் பண்ணியிருக்கு அதாவது ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு ஒன்றும் இல்லை தேங்காய் எண்ணெய் இன்றைக்கி வந்து நம்ம கெட்டி ஆக மாட்டேங்குது ஒரு காலத்தில் சின்ன சின்ன வயசில் இருந்தப்போ வீட்டில் வாங்கி இது குளிர் காலத்திலெல்லாம் அப்படியே கெட்டியாகி வெள்ளையாக நிற்கும் இன்றைக்கி ஆக மாட்டேங்குது அதில் கவர்மெண்ட்டை ஃபுட் எஃப்ஏஎஸ்எஸ் செய்கிற அந்த ஃபுட் இவங்களே சில பொருட்களை ஆட் பண்ணலாம் அந்த எண்ணெய்களை சேர்க்குறதுனால இன்றைக்கி ஆக மாட்டேங்குது அதே மாதிரி நெய்யிலும் சில பொருட்கள் இத்தனை பர்சன்டேஜுக்கு அதிகம் இல்லாமல் சேர்க்கலாம் கிட்டத்தட்ட அது பாமாயில் விட்டுனதுன்னு வச்சுக்கோங்க பாமாயில் அறுபது ரூபாய் கிலோ இது அறுநூறு எழுநூறுவா மீன் ஹோல்சேலில் இன்றைக்கி த ரீட்டெயிலில் எட்நூறுரூவா விற்கிது ஹோல்சேலில் நானூறுலேருந்து அறநூறுவாய்க்கு கிடைக்கும் இது இன்னும் மொத்தமாக டைரெக்டாக சப்ளை பண்ணுறப்ப நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க நம்ம திண்டுக்கல் கம்பெனி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு தரேன்னு சொல்லிவிட்டு அவங்க பாமாயிலையோ வனஸ்பதி சேர்க்கப்பட்டு இருக்கலாம் சேர்க்கப்பட்டு இருக்கிறது என்பதால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுன்னு ஜூலை மாதம் இருபத்தஞ்சாம் தேதியே ஆனந்த வீடனில் போய் இப்போ தேடினா கூட இருக்குது வனஸ்பதி கலக்கப்பட்ட நெய் சப்ளை செய்தார்கள் இப்போ அது அதுக்கப்புறமாக உங்களுக்கு இந்த குஜராத் டெய்ரி போர்டில் சேர்த்ததில் எஸ் எஸ் வேல்யூன்னு போட்டிருக்காங்க அந்த வேல்யூவில் கொடுத்தது எதுவுமே நெய்க்கு பொருத்தமில்லை அது அந்த அந்த ரிப்போர்ட்டை முழுக்க எடுத்து பார்த்து ஐஎஸ்ஓட சேர்த்து பார்த்தீங்கன்னா இதில் குடிக்க பெரும்பாலும் பாமாயிலோ சோயா பவுடர் இந்த மாதிரி சேர்க்க ஆனால் அதில் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு போடப்பட்ட பீஃப் மற்றும் பன்றி கொழுப்புன்னு சொன்னதை வச்சுக்கிட்டு ஐடி விங் எந்த அளவுக்கு திமுகவை சேர்ந்தவர்களும் சில மாற்று மதத்தினரும் இன்னைக்கு இதில் எவ்வளவு கீழ்த்தரமாக போடப்பட முடியுமோ இன்னும் பல இது பார்த்தேன் நம்ம தமிழில் இருந்துச்சு உள்ளே பேசினாங்களான்னு தெரியாது ஏன்னா தமிழில் பலர் உள்ள போட்டதை விட அதிகமாக தமிழில் போடுறாங்க ஸோ இந்த இவங்களை பற்றி எந்த ஆக்ஷனும் எடுக்கல இப்போ இந்த இதே விஷயம் இவர் இருக்கலாம்னு தான் சொன்னார் கேரளாவில் பிஜே கொரியன்னு சொல்லிவிட்டு ஒரு முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ முஸ்லீம் கடைகளில் விற்கப்படும் உணவுகளில் கூல் பேக்கோ எல்லாம் கூட கருத்தனை மருந்து சேர்க்கப்படுகிறதுன்னு சேர்க்கப்படுகிறதுனே சொன்னார் அவருக்கு அடுத்த நாளே கே இது கேரளா ஹைகோர்ட்டில் உங்களுக்கு பெயில் கிடச்சிது ஸோ வெறும் பேச்சுக்காக யாரையுமே கைது செய்கிறதுங்கிறது அர்த்தம் இல்லை இப்போ அவர் பேசினதால் கலவரம் வந்துச்சா சி இரண்டு பிரிவினருக்கு எதிராக கலவரம் தூண்டுதல் அப்படிங்கிற பிரிவை போட்டால் அவர் பேசி உடனே கலவரம் வரணும் இப்போ நம்ம அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே வரல இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு மகாவிஷ்ணு கேஸ் எடுத்துக்கிட்டால் அவர் மாற்றுத்திறனாளி ஒருத்தரை மனசு துன்ப துன்புறுத்தப்பட துன்புறுத்தினார்னு சொல்லி அந்த வழக்கை சேர்த்துருக்காங்க திரு ஏ ராஜா அவர்கள் நாண்டிமுத்த ராஜா எம்ஏ எம்எல்ஏ இப்போ எம்பியாக இருக்கிறவர் சென்ற ஆண்டும் உங்களுக்கு அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அவர் பேசுகிறப்ப உங்களுக்கு அவர் வந்து இது லெப்ரஸி போல் அப்படின்னு பயன்படுத்தினார் அது ம லெப்ரஸி வந்தவர்களுக்கு தொழுநோய் வந்தவர்கள் கொஞ்சம் கை கால் பாதிக்கப்பட்டால் அவர்களும் மாற்றுத்திறனாளி ஆகிவிடுகிறார்கள் அவங்க போய் அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க மாற்றுத்திறனாளிகள் அஃபிஷியலாக போய் ஏ ராஜா மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக மிகவும் துன்ப இது பேசினார் அதுக்கு மேலே எந்த எஃப்ஐஆர் தமிழ்நாட்டில் போடல நான் சொல்றது எஃப்ஐஆர் போடுங்க இப்போ மோகன் மேல என்ன கார்னர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் அவர் இந்த கைது பண்றாங்க அஸ்வத் தாமணி இன்னொரு விஷயம் சொல்ல திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவர்களை குறித்து ஏதாவது கருத்துக்கள் எதிராக இந்த ஆட்சி குறித்து எதிராக ஏதாவது பதிவுகள் வெளியிட்டால் இந்த அடக்குமுறையே கையெழுறாங்க போலீஸை வச்சு இது போல் கைது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசுதாமனே சார் மோகன்ஜி ஒரு வித்தியாசமான டைரக்டர் சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை அது யா சொ மற்றவங்க சொல்கிறதுக்கு பயப்பட்டுட்டே ஊரோட ஒன்றி போயிடலாங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து படம் எடுத்திருக்கார் இப்போ வர்றப்போ தான் நான் பார்த்தேன் பழைய எனக்கு பழைய வண்ணாரப்பேட்டை பற்றி தெரியாது அவருடைய முதல் படம் பழைய வண்ணாரப்பேட்டை ஒரு சின்ன தேர்தல் இடைத்தேர்தல் அப்போ அரசியல் கொலையில் சில மாணவர்கள் மேலே போட்டால் போட பார்த்தாங்க அதை காப்பாற்றுறதுக்காக நடந்த வழக்குன்னு போடுறாரு ஆக்சுவலாக இப்போ நீங்கள் தேடினீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் மதுரையிலிருந்து க இதுக்கு பாம்பே போகிற ட்ரெயினில் ஒரு ஒருவர் க இறக்கிறார் அதில் கூட போன அஞ்சு மா மாணவர்கள் மேலே வழக்கு போட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க வழக்கு போட்டு அவங்களுக்கு முப்பது லட்சம் ரூபா இது காம்பன்சேஷன் கொடுக்கணும் அவங்க இன்டர்வியூக்கு போனது நடக்க முடியாமல் போய் பொய் வழக்கு போட்டு அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்கன்னு தீர்ப்பு வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட அது அப்படியே ஒரு நடைமுறை சம்பவம் இதுக்கு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா திரௌபதி ஸ்ரீ திரௌபதி படங்கிறது உங்களுக்கு அதில் அவர் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு பண்ணாருங்க அந்த படத்தோட பட்ஜெட்டே ஐம்பது லட்சம் ரூபா தான் முதல் நாள் கலெக்ஷன் மாத்திரம் ரெண்டு கோடி நாலு மடங்கு போட்ட பணத்தை முதல் நாள்லேயே எடுத்தார் பதினஞ்சு கோடி என்னமோ மொத்தம் கலெக்ஷன் ஆச்சு ஆனாலும் இன்னொன்றையும் சொல்லிடணும் தமிழக சினிமா என்பது ஒரு சில நபர்களின் கைக்குள்ளே அடங்கி கிடக்கு அந்த படத்தை இன்றைக்கி வரைக்கும் சேட்டலைட்டில் ரிலீஸ் பண்ண விடலை இன்றைக்கி வரைக்கும் இதில் உங்களுக்கு ஓடிடியில் ரிலீஸ் பண்ண விடலை அவருக்கு அடுத்த படம் அதே அந்தளவுக்கு ஓடல ருத்ரதாண்டவமாக இருக்கட்டும் பகாசுரன் அந்த ப இது ப நீங்கள் இந்த படம் திரௌபதி படம் எடுத்துக்கிட்டால் ராயபுரம்ங்கிற ஒரு ஆஃபீஸில் உங்களுக்கு மன அதாவது இளம் பெண்கள் மாணவிகள் அல்லது இளம் பெண்கள் பதினெட்டுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி பெண்களை கூட்டிகிட்டே வராமல் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களை நாங்கள் கல்யாணம் செஞ்சிட்டோன்னு ரிஜிஸ்டர் அந்த பதிவு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செஞ்சுருந்தாங்க அதை வச்சுக்கிட்டு போய் பணம் மிரட்டியிருந்தாங்க அதை வச்சுக்கிட்டு அவர் ஒரு சின்ன பிட்டாக வச்சு அதை வச்சுக்கிட்டு டெவலப் பண்ணியிருந்தார் இது முழுக்க முழுக்க நடந்த சம்பவம் அப்படியே இருக்க ரெக்கார்ட் ஆகியிருக்கு இன்னும் சொல்ல போனால் அதற்கு பிறகு அதாவது வக்கீல் ஆஃபீஸ்லேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இது கணவர் மாத்திரம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் பெண்ணு வரணும்னு இப்போ நான் நீங்களும் நமக்கு தெரிஞ்சவரோ ஈவன் க சாஸ்திரப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட நீங்கள் அதை ப பதிவு பண்ணுறதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நம்ம ஏதாவது வீட்டுக்கோ வேறு பத்திரத்துக்கு போனால் அப்படியே கல்யாண ப ட்ரெஸ்ஸோடு வந்து அங்கே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ இப்போ பொண்ணு மாப்பிள்ளை வரணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இருக்க முப்பது நாளைக்கு முன்னாடி அதை பதிவு பண்ணணும் இதெல்லாம் இருக்குது பத்திரிக்கை கேட்பாங்க இப்போ இந்த மாதிரி பதிவு பண்ணாங்க நாங்கள் வழக்கறிஞர் முன்னாடி அவங்க ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்ணுக்கே தெரியாது இப்படி இவன் இவனுக்கு அந்த பெண்ணுக்கு தனக்கு கல்யாணம் தெரியாது அது மாதிரி மூவாயிரத்து ஐநூறு கல்யாணங்கள்

படம் காட்டியிருந்தார் இளம் பெண்களை கட்டாயப்படுத்தி மிரட்டி ஆன்லைன் இவர் முழுக்க முழுக்க சமுதாய பிரச்சினைகளை கூறுறாரு இவங்க பேசுகிற பைத்தறிவு நான் சொல்லுவேன் அதாவது கடவுள் மறுப்பு அப்படிங்கிறதுக்கு பேர் பகுத்தறிவு கிடையாது பகுத்தல் அப்படின்னா நல்லது எது கெட்டது எதுன்னு பார்க்குறது அதுதான் அறிவு அறிவு இருந்து ஒருத்தன் தப்பு செஞ்சான்னா அதுக்கு அதுக்கு அப்புறம் அது கெட்ட அறிவுன்னு சொல்லலாமே தவிர கடவுள் மறுப்புங்கிறது அப்போ பைத்தறிவுன்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ இவர் அந்த கடவுள் மறுப்பை எதிர்க்கிறார் இவர் வந்து ஜாதியத்தை போ வளர்க்கவும் இல்லை போக்க போற்றவும் இல்லை அந்த ருத்ரதாண்டவம் படத்தில் ஒரு விஷயத்தை மற்ற எடுத்துக்கிட்டு இருந்தார் என்னன்னா அந்த ஒரு ஒருவர் இறக்கிறார் போலீஸ் இதில் அந்த அவர் வந்து எஸ் சிஆக்டில் இவரை கைது செய்ய பார்க்குறப்ப அவர் ஏற்கனவே கன்வெர்ட் ஆயிருந்தார் அப்படிங்கிறதையும் காட்டி கிரிப்டோகிரிஸ்டிய்கிற விஷயத்தையும் டச் பண்ணியிருந்தார் ஸோ இது எல்லாம் இன்றைக்கி எந்த ஒரு லாபி தமிழக சினிமாவை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கோ எந்த கிட்டத்தட்ட தமிழக அரசியலையே லயலா கல்லூரி மற்றும் மிஷினரிகள் ஆட்டி படைக்கிறார்கள் அப்படிங்கிற சந்தேகமும் பலருக்கு அது உண்டு ஸோ அந்த லாபிக்கு எதிராக இவருடைய செயல்பாடு போகுது இப்போ இவர் படத்தில் காட்டின மாதிரியே நம்ம ஆர்ஜே இவர் வந்து பாலாஜி வந்து எடுத்தார் ஒரு படம் இது மூக்குத்தி அம்மன் அதில் கிட்டத்தட்ட ஒரு பிரபலமான பாதிரியார் பேசின அந்த ஷீட்டு நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு ப இவ்வளோ தான் கிடைக்கும் எவ்வளோ சர்ச்சுக்கு மாற்றி மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வசனத்தை ட்ரெயிலரில் வந்துச்சு ஆனால் படம் வந்தப்போ அதை எடுத்துட்டாங்க ஏன் இது இது இப்போ இதுக்கு இதை விட இன்னொரு படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையாளத்தில் மிக பிரபலமாக ஓடின படம் டிரான்ஸுன்னு சொல்லிவிட்டு இப்போ ஆக்சுவலாக பார்த்தா மோகன்ஜியுடைய படங்கள் இவ்வளவு சக்ஸஸ் ஆனால் கூட இன்றைக்கி க தியேட்டர் மார்க்கெட்டுங்கிறது நாற்பது பர்சன்ட்டு தான் ஓடிடியும் இது சேட்டிலைட் ரேட்ஸும் அறுபது பர்சன்ட் கலெக்ஷன் இப்போ அதை விற்க விடாமல் அவரை தடுக்கிறாங்க இப்போ அடுத்தது பார்த்தா டிரான்ஸுங்கிற அந்த படம் மலையாளத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அது போலியான பாஸ்டர்கள் எப்படி மக்களை ஏமாத்துகிறாங்கங்கிறது காட்டின படம் அதை தமிழில் ஆக்சுவலாக மோகன்ஜியுடைய படத்தை வந்து டெக்னிக்கலாக பார்த்தா அவருடைய பட்ஜெட் கம்மிங்கிறதுனால சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஐ மீன் பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் அந்த குறைகள் இல்லாமல் டிரான்ஸை தமிழில் மிக அற்புதமாக உங்களுக்கு மொழி மொழி மாற்றி நிலைமறந்தவன் எடுத்தப்பா ஏற்கனவே ஓடின ஒரு நான் ஒரு மாநிலத்தில் நூறு நாட்கள் மேலே ஓடின படத்தை இவங்களால் சென்சாரில் தடுக்க முடியல ஸோ தேட்டரில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் ஆன அன்றைக்கே தியேட்டரில் கொடுக்காமல் நைட் ஷோ மாத்திரம் போட்டு அந்த படத்தையும் ஓட விடாமல் ஸோ தமிழகத்தில் கருத்து சுதந்திரம் என்பது அந்த ஒரு பர்டிகுலர் குரூப் நினச்சா தான் நடக்கும் அப்படின்னு இருக்கு இப்போ பத்ரி சேஷாதிரிங்கிறவரை கைது பண்ணாங்க கிழக்கு பதிப்பகம் அவரை கைது பண்ணதை பற்றி ஒரு வழக்கறிஞர்கள் செமினாரில் ஒரு மூத்த தமிழகத்தை சேர்ந்த மூத்த ஹைகோர்ட் நீதிபதி என்ன சொன்னார்னால் அவருக்கு அன்றைக்கு ஜெயிலுக்கு போகலாம் என இது கொடு தீர்ப்பு கொடுத்த முதல் நிலையில் எஃப்ஐஆர் போட்ட நிலையில் அந்த நீதிபதி மீண்டும் போய் க படிக்கணும் வழக்கறிஞராக மீண்டும் படிக்கணும் எப்படி அவர் கொடுத்தாரு ஒரு பேச்சுக்காக அப்படின்னு கிட்டத்தட்ட இன்னைக்கு அதே நிலைமை தான் நடந்திருக்கு இப்போ நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா சாட்டை துருமருகன் மேலே போட்டப்பா அன்னைக்கு கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க இப்போ சீமானே அரெஸ்ட் பண்ணல இப்படி இதே இன்னும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இப்போ ச சவுக்கு சங்கர் அவர்கள் காவல்துறையில் இருக்கிற பெண்கள் வந்து இது ப்ரமோஷனுக்காக காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத மிக கீழ்த்தரமாக பேசினார் அவர் மீது வழக்கு போட்டு நடவடிக்கை ஆனால் அவரையும் கைது பண்ணாங்க அவரை பேட்டி எடுத்த ரெட் பிக்ஸ் ஜெரால்டையும் கைது பண்ணாங்க இப்போ அதே மாதிரி சினிமா துறையில் இருக்கிற பெண்களை பற்றி மிக கீழ்த்தரமாக டாக்டர் காந்தராஜ் பேசியிருக்கார் அவர் பேரில் இத்தனைக்கும் அஃபிஷியலாக கம்ப்ளைண்டே கொடுத்துட்டாங்க ஆனால் அவரை கைது பண்ணலை இன்னொன்று அவரை பேட்டி எடுத்த திரு முக்தார் பேரில் க எஃப்ஐஆர் கூட போட்டப்பட்டதாக இன்றைக்கு வரைக்கும் செய்தியில் இப்போ இவங்க யார் மேலே எஃப்ஐஆர் போடுறது யார் மேலே போட மாட்டோம் அப்படிங்கிறது யார் டிசைட் பண்ணுறது சரி தமிழக அரசு தனக்கு எதிராக அல்லது தங்களுடைய சித்தாந்தத்துக்கு அது தவறான சித்தா மதவாதம் அந்நிய மதங்களுக்கு அடிமையாக இருந்தாலும் கூட அதை எதிர்த்து யாருமே குரல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அடிக்கிறாங்க இன்னும் பார்த்தால் திரு மோகன்ஜி ஒரு ரெண்டு நாள் முன்ன ஒரு நாலு நாள் முன்னாடி பேட்டியில் எனக்கு அடுத்த படம் வந்து ஒரு ப்ரைவேட்டை இன்னொரு பெரிய நிறுவனத்தோட புக் பண்ணியிருந்தேன் அவங்க இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் ஆகாதனால இன்னொரு படம் சொந்த படம் எடுக்க போகிறேன் இதே மாதிரி அப்படின்னார் அதை தடுக்கிறதுக்காக பண்ணுறாங்களான்னு தெரியல ஆனால் ஒன்று இந்த பந்தை எவ்வளவு தூரம் நீங்கள் சவுத்தில் வேகமா அடிக்கிறீங்களோ திருப்பி வரும் இப்போ இவரை கைது பண்ணால் அவருக்கு பப்ளிசிட்டி தான் கிடைக்கும் அவருடைய படம் ஓடுறதுக்கு தான் நீங்கள் உதவுவீங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது நடப்புரை சுற்றி பல்வேறு கருத்து இப்போ மிக்க முக்கிய நன்றி